உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். பதினாலு பத்து 2015 புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை, பிரதம திதி காலை 7:34 வரை பின்பு துதிகை, நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்த யோகம், ராகுகாலம் பிற்பகல் 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை, சுப உரைகள் காலை 9:00 முதல் 10:00 வரை, மதியம் 1:30 முதல் 2:00 வரை, மாலை 4:00 முதல் 5:00 வரை, இரவு 7:00 முதல் 9:00 வரை, பின்பு இரவு 11:00 முதல் 12:00 வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேர்களே, சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன் அமையப்பெற்று சூரியன் ராகு 6இல் இருப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். சிறப்பான பண வரவுகள் ஏற்பட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். ரிஷப ராசினியர்களே, 4ஆம் வீட்டில் சுக்கிரன் அமையப்பெற்று 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக குறையும். தொழிலில் லாபங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையக்கூடியமைப்பும் நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உள்ளது. மிதுன ராசி நேர்களே, 3ஆம் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் அமையப்பெற்று 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து லாபகரமான பலன்களை அடைவீர்கள். கடக ராசினியர்களே, 2இல் குரு 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும் என்றாலும் 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம், வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரனானவர் அமையப்பெற்று 3இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் 12ஆம் வீட்டில் குரு செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்படுவது மிக மிக சிறப்பு. நிதானத்தோடு செயல்பட்டால்தான் எந்தவித நெருக்கடியையும் சமாளிக்க முடியும். துலா ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். சில நாட்களாக இருந்த வீண் செலவுகள் எல்லாம் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசினியர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாய் 11இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனவர் 12இல் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. தனுசு ராசினியர்களே, 10ஆம் வீட்டில் சூரியனவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். நெருக்கடிகள் விலகும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும்.